கொடுக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி அற்புதங்களை பார்த்து இவர் இறை தூதர் தான் என்று நம்பினார்களோ அதே மாதிரி அல்ல, அதை விட அதிகமாக உறுதியாக இது இறை வேதம் என்று நம்ம நம்ப முடியும். இது இறை வேதம் என்று நம்பிவிட்டோமே ஆனால் யார் இதை கொண்டு வந்து தந்தார் அவர் தூதர் நம்பிடுவோம்ல. இது செய்தி, இந்த செய்தி இறைவனுடைய செய்தி என்றால் இறை செய்தியை கொண்டு வந்தவர் யாராயிருப்பார்? இறைவனுடைய தூதராகத்தான் இருப்பார். அப்படி ஒரு பேர் அற்புதமாக திருமறை குரானை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப இந்த குரான், குரான் அருளப்பட்டதுனால ரமலானுக்கு சிறப்புங்கிறம ஏன் விளங்குல உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம ஏதோ அப்பன் சொன்னா பாட்டம் சொன்னாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு நாமளே விளங்கி நாமளே புரிந்து இது நிச்சயமாக இறை மார்க்கம்தான், இது யாரும் மனிதன் உண்டாக்குனது அல்ல என்று நம்ம விளங்க நினைத்தால், ஆசைப்பட்டால் அதற்குரிய பேர் அற்புதமாக நம்ம கையில தவழுகின்ற திருமறை குரான் அமைந்திருக்கிறது. எப்படி எல்லாம் அற்புதமா இருக்கிறது! பல வகையில் இது அற்புதமாக இருக்கிறது. என்ன அற்புதம்? ஒரு நூல் என்று சொன்னால் அதுல வந்து யாரும் அந்த நூல் மாதிரி தயாரிச்சிட முடியும். ஒரு மலைய கொடை இருந்துங்கிற மாதிரி ஒரு பெரிய சாதனை என்ன எல்லாருக்கும் செய்ய முடியாது. இமயமலையில ஏறி சிகரத்தை அடைய சொன்னா கஷ்டமா இருக்கும். ஒரு புஸ்தகத்தை காட்டி இந்த மாதிரி எழுதுன்னு சொன்னா ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டா நெஞ்சிடலாம், எழுதிட முடியும். இந்த திருமறை குரான் எப்படி அமைக்கப்பட்டு எப்படி தரப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுவே அறைகோள் விடுகிறது. யாருக்கு அறைகோள் விடுகிறது? அரபு மொழியை கரைத்து குடித்து கரை கண்ட பண்டிதர்கள் வாழ்றாங்க அந்த காலத்தில், அவர்களுக்கு அறைகோள் விடுகிறது. அறைகோள் விடுற ஆள் யாரு? எழுதவும் தெரியாது, அவருக்கு படிக்கவும் தெரியாது. எழுதவும் படிக்கவும் தெரியாத முகமது நபி அவர்கள் அன்றைக்கு இருந்த பண்டிதர்களுக்கு அறைகோள் விடுறாங்க. என்ன அறைகோளு? இன் குன்தும் ஃபீ ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நமது அடியாருக்கு நாம் அருளியதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஅது பி சூரத்தின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு சூறாவுக்கு ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க. வதுவோ சுகதா ஆக்கும் இந்துவன் இல்லா, அல்லாவை தவிர மற்ற உங்களுடைய எல்லா கூட்டாளிகளையும் நீங்க சேர்த்துக்கிறீங்க, எல்லாரும் ஒட்டு மொத்தமா உங்க சபையை கூட்டி இது மாதிரி ஒன்று கொண்டு வாங்க. இப்படி ஒரு அறைகோள் விட இயலுமா? அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது இறை தூதர் இல்லேன்னு ஆக்கி இந்த மார்க்கத்தை ஒழிச்சிடணும் என்பதில் வெறி பிடித்தவர்கள் அலைந்தார்கள். ஏன்? இவர் கொண்டு வந்த மார்க்கத்தினால் அவங்களுடைய ஆதிக்கம் வந்து தகர்ந்தது, அவங்களுக்கு ஊழல் பண்ண முடியல. மனுஷன மனுஷன் அடக்கி அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களே, அதுக்கு சாவுமணி அடிக்கப்பட்டது. அப்ப எல்லா வகையான இழப்புகளும் அவர்களுக்கு முகமது நபி அவர்களால் ஏற்பட்டது. அப்ப அவங்களுக்கு ஒரே இலக்கு என்னவா இருந்துச்சு? எப்படியாவது இவரை காலி பண்ணிரணும், இவரை பொய்யராக்கிறனு. ஈஸியான வேலை. என்ன வேலை? ஒரே ஒரு அத்தியாயத்தை தான் கொண்டு வர சொல்றாரு. இது மாதிரி நம்ம ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா இந்த கொண்டு வந்து இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேட்கலாம். அப்ப மக்கள் மத்தியில் இதை வச்சோம்னு சொன்னா முகமது கொண்டு வந்த மாதிரி நாங்களும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்லாமிய வளர்ச்சி தடுக்கப்பட்டிருக்கும். இந்த அறைகூவலை அந்த பண்டிதர்களும் ஏற்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் எந்த பண்டிதர்களும் ஏற்க முடியல. அப்ப இந்த குரான் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு எழுத்து தான், ஒரு வார்த்தை தான், இது மாதிரி இயற்ற முடியாது என்கிற அளவில் இது அமையப்பட்டிருக்கிறது. இது அற்புதமா எப்படி இருக்குங்கிற அந்த மொழியை அறிந்தவர்களுக்கு தான் புரியும். இந்த குரான் எப்படி அற்புதம்னா அதனுடைய மொழி நடையினாலதான் அற்புதமா திகழ்கிறது. அந்த மொழியை அறிந்த பண்டிதர்களுக்கு தான் இதை சரியான முறையில புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் மொழி அறியாதவர்களும் இது அற்புதம் என்று வேற ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் வைத்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். என்ன ஆய்வு கண்ணோட்டம் சொன்னா, இந்த திருமறை குரான் வந்து உயர்ந்த இலக்கிய தரத்தில் இருக்கிறது. உயர்ந்த இலக்கிய தரத்தில் இருக்கிறது தான் சவால் விட முடியும். கொச்சையாக சாதாரண பேச்சு நடையில இருந்தால் அதுக்கெல்லாம் சவால் விட முடியாது. உயர்ந்த இலக்கிய தரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நூலுமே சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி எழுதவே முடியாதுங்க. நீங்கள் உங்கள் தமிழ் மொழியில் எடுத்துக்கொள்ளுங்கள், உயர்ந்த இலக்கியம் எதையெல்லாம் சொல்கிறீர்களோ அதை எவ்வளவு மேல் நிலையில் கொண்டு வைக்கிறீங்களோ
அந்த அளவுக்கு மக்களிடமிருந்து அது அந்நியப்பட்டு போயிடும். திருக்குறள் எல்லாருக்கும் வழங்குமா? கம்பராமாயணம் எல்லாத்துக்கும் இலக்கியம் தான், அது உயர்ந்த இலக்கியம் தான். கம்பராமாயணத்தை எல்லாத்துக்கும் வழங்குமா? விளங்காது. ஏன் விளங்காது? அது விளங்கக்கூடாதுங்கிறதுக்கு பண்டிதர்கள் தங்கள் திறமையை காட்டுவதற்கு எழுதுறாங்க. அதனால அது எல்லாருக்கும் விளங்காம இருந்தா தான் ஆஹா இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று பெருமிக்க முடியும். திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த இலக்கியமாகவும் இருக்கிறது, அது அனைவருக்கும் புரியவும் செய்கிறது. எழுத படிக்க தெரியாத மக்களுக்கும் புரிந்தது. வேறு மொழி பேசக்கூடியவர்கள் பிழைப்புக்காக மக்காவில் வந்து வசித்தார்களே, அந்த மாதிரியான சுஹைபு, பிலாலு, ஹுபைபு போன்றவர்களுக்கெல்லாம் கூட இந்த குர்ஆன் வந்து புரிந்தது. எல்லாருக்கும் புரியவும் செய்யுது, உயர்ந்த இடத்துல இருக்கவும் செய்யுது. இப்படி சிந்திச்சு பார்த்தா இது எழுத படிக்க தெரியாத முகமதுடைய வார்த்தை இல்ல, அவர் வார்த்தை இல்லைன்னா அவரை படைச்சவனுடைய வார்த்தைன்னு நமக்கு ப்ரூஃப் ஆகி போயிடும். அது மாத்திரம் இல்லாம இது 23 ஆண்டு காலத்தினுடைய ஒரு செய்தியுடைய தொகுப்பு. இது 23 வருஷம் பேசின பேச்சுகள் யாருடைய பேச்சு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதுல முரண்பாடுகள் இருக்கும், அதுல மாத்தி பேசின விஷயங்கள் இருக்கும், அதுல குழப்பங்கள் இருக்கும். இதுல 23 ஆண்டு கால பேச்சை தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல முரண்பாடே இல்லை. அதை கூட அல்லாஹ் வந்து ஒரு சிறப்பா சொல்லி காட்டுறான், லவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. இது அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருக்குமே ஆனால் இதுல அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். முரண்பாடு இல்லாம இருக்கிறது இது, இந்த வகையில அது அற்புதமாக திகழ்கிறது. அது மாத்திரம் இல்லாம எந்த ஒரு நூலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எவ்வளவு பெரிய பண்டிதர்கள் மேதைகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய நூலை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய நூல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்றால் அவங்க காலத்தில் எந்த மாதிரியான அறிவு இருந்ததோ அதை ஒட்டிதான் அந்த நூல்கள் இருக்கும். அவங்க காலத்தில் உள்ள அறிவைத்தான் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 500 வருஷத்துக்கு பிந்தி என்னவெல்லாம் வருங்கிறதெல்லாம் கணித்து அதுக்கு ஏற்றவாறு 500 வருஷத்துக்கு முந்தி நூல் எழுதவே முடியாது. இப்ப எவ்வளவோ அழகான சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் திருவள்ளுவர் சொன்னார். அவர் சொல்லும் பொழுதே பாருங்க, சில விஷயங்களை தத்துவங்களை வேண்டாம் சொல்லிட்டு போயிடலாம், சில விஷயங்களை அவர் சொல்றாரு அந்த காலத்து அறிவுக்கு ஏற்றவாறு தான் அவரால் சொல்ல முடிகிறது. என்ன சொல்றாரு? ஒரு சந்திரன்ல கிரகணம் ஏற்படுது. ஏன் ஏற்படுது? அவர் வாழ்ந்த காலத்தில் உள்ள பாட்டிமார்கள் ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க, சந்திரன்ல ஒரு பாம்பு இருக்கிறது, அந்த பாம்பு வந்து சந்திரனை வந்து முழுங்கிரும், முழுங்கினவுடனே கிரகணம் ஏற்படும், முழுங்கிய பிறகு வெளியே வந்து துப்பும், உடனே கிரகணம் விலகும் அப்படின்னு சொல்லி ஒரு ராட்சச பாம்பு இருக்கிற மாதிரியும் அது வந்து சந்திரனை விழுங்குற மாதிரியும் அன்றைக்கு ஒரு கதை சொல்லப்பட்டு வந்தது. இந்த கதையை சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கும் கூட இருக்கிறார்கள். அப்ப வள்ளுவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அவர் சொல்றார், கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. அப்ப சந்திரனை பாம்பு விழுங்கியது போல என்று சொல்லி வேற ஒரு விஷயத்துக்கு உதாரணம் காட்டும் பொழுது திங்களை பாம்பு கொண்டற்றுங்கிறார். ஏன் அப்படி சொன்னாரு? அந்த காலத்து அறிவை கொண்டு அப்படித்தான் சொல்லையில, நீங்க இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவீங்க, நான் இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முந்தி உள்ளவங்க, அவங்க காலத்தில் என்ன மாதிரியான சூரியனை பத்தி என்ன அறிவு இருந்ததோ, சந்திரனை பத்தி என்ன அறிவு இருந்ததோ, பூமியை பத்தி என்ன அறிவு இருந்ததோ, மற்ற கோள்களை பற்றி என்ன அறிவு இருந்ததோ, மலையை பற்றி என்ன அறிவு இருந்ததோ, மேகத்தை பற்றி என்ன அறிவு இருந்ததோ, பூமிக்கு அடியில் உள்ள நீரூற்றை பற்றி என்ன அறிவு இருந்ததோ, கடலை பற்றி என்ன அறிவு இருந்ததோ, காற்றை பற்றி என்ன அறிவு இருந்ததோ, அந்த அறிவை வச்சுதானங்க முகமதுக்கு பேச முடியும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்தில் எந்த மாதிரியான அறிவு இருந்ததோ அந்த அறிவுக்கு தகுந்தவாறு தான் அந்த காலத்தில் வாழ்ந்த எந்த ஒரு பண்டிதருக்கும் பேச முடியும். பெரிய கரை கண்ட விற்பன்னராய் இருந்தால் கூட அவர்கள்